ஐயா தென்னரசு, எப்படியா இருக்க? உன்னை பார்த்து மூடு நாளாச்சு. தண்ணி தண்ணி. பட்டணத்து வாழ்க்கை கலைச்சி போட்டுட்டு இங்கே வந்துட்டேயா? அங்கே எல்லாருக்கும் ஒரு நோய் இருக்கு, நாகரிக கலாச்சாரம். நாகரிக கலாச்சாரம் சொல்லிக்கிட்டு கழுவுறது கூட பேப்பரில் கழுவுறாங்க. எந்த தேவையுமே இல்லாம நம்ம உண்டு நம்ம வேலை உண்டுன்னு இருந்த நம்மளை ஒண்ணுமே பண்ண முடியலன்னு வியாபாரம் சொல்லி அவனுடைய கலாச்சாரத்தை கொண்டு வந்து நம்ம கலாச்சாரத்தை திணிச்சு கேட்டா நாகரிக கலாச்சாரம் சொல்றான். அது வரைக்கும் நம்ம கலாச்சாரத்தில் இருந்த விவசாயம் அதுக்கப்புறம் வியாபாரம் ஆயிடுச்சு. இது எதுவுமே தெரியாம நீங்க நாகரிக கலாச்சாரம் டவுன் வாழ்க்கை பிள்ளைங்க படிப்புன்னு சொல்லிட்டு கிராமத்தை விட்டு போனீங்க. போன நீங்க இருக்கிற குளங்குட்டைங்களாம் அழிச்சது போவ எல்லா மரத்தையும் வெட்டி இருக்கிற தண்ணியெல்லாம் போர் போட்டு உறிஞ்சிட்டீங்க. உங்க ஆசை காரு பைக்குன்னு வாங்கி இருந்த எல்லா காத்தையும் அழுக்காக்கிட்டீங்க. நீங்க உங்களை அழிச்சது இல்லாம உங்களை சுற்றி உள்ள சின்ன சின்ன கிராமத்தையும் அழிச்சிட்டீங்க. இயற்கை நம்பி விவசாயம் பண்ண விவசாயிக்கிட்ட படிச்ச நீங்க ஏதோ ஹைபிரிட் விதை உரம் பூச்சிக்கொல்லி மருந்து எதையும் சொல்லி கொடுத்து பாட்ட முப்பாட்ட விவசாயம் பண்ண மண்ணு செத்து போச்சியா? கிணத்துல தண்ணி இல்ல, மழை அதிகமாக பெஞ்சு பயிர் அழிக்குது, இல்லைன்னா வெயில் அடிச்சு என் பயிரெல்லாம் கருக்குது ஐயா. ஆனா ஒரு நாள் வரும் தினரசு, அன்னைக்கு விவசாயம் பண்ண ஒரு விவசாயம் இருக்க மாட்டான். விவசாயம் பண்ண இடமும் இல்லாம விவசாயம் பண்ணவும் தெரியாம உங்க பேர பிள்ளை குட்டிங்க எல்லாம் பட்னியா சாகிற நாள் வரும். மலையில் நினையும் கத்துனோம், வெயில் நின்னும் கத்துனோம், முத்தல் முடிச்சு சொல்லி பார்த்தோம், எல்லாத்தையும் விட்டு அம்மன என்று கத்துனோம், கடைசியில் விளம்பரம்னு சொல்லிட்டீங்களடா. இப்படி விவசாயத்தை பற்றி எந்த அறிவுமே இல்லாம விவசாயத்தை பற்றி கவலைப்படாம இருக்கிற உங்க மேலதான் எங்க ரத்த பலி இருக்கு. முடிஞ்சா எங்களை காப்பாத்தின அரசு. அப்பாங்கப்பா அப்பா
ஆஃபீஸ் பிடிச்சாரு. மாமா, சின்ன மாமா ஊர்ல இருந்து கூப்பிட்டிருந்தாரு, இந்த வருஷம் குத்தையை எக்ஸ்டெண்ட் பண்ணுமான்னு கேக்குறாரு. டெல்லியில் கொட்டு மழையில் ஐயாக்கள் தலைமையில் விவசாயிகள் போராட்டம் நடத்தி வருகின்றனர். இது குறித்து நமது டெல்லி செய்தியாளர் மதி அழகனிடம் கூடுதல் தகவல்களை தொலைபேசி வாயிலாக கேட்கலாம். மதி சொல்லுங்க, டெல்லியில் ஐயாக்கள் தலைமையில் தொடர் போராட்டம் நடைபெற்று வருகிறது. தாத்தா, நான் பேக்கர்ஸ் கிளாஸே போல. தாத்தா, கிளாஸ் சேர்ந்து ரெண்டு நாள் விடாது, அதுக்குள்ள சேட்டையா? தாத்தா, நானும் போறேன். தாத்தா, கிளாஸ் ஒழுங்கா போயிடணும்டா, அப்பா தெரிஞ்சா ரொம்ப கோவப்படுவார்ல. தாத்தா, இப்படா துருமன் அடுத்து இன்னொன்று. தாத்தா, தாத்தா அப்பா சொல்லியிருக்காருல, ஒழுங்கா கிளாஸுக்கு போகணும். நீ அப்பா தாப்பா தானே, நீ போயிட்டு தாத்தா. நான் ஒரு இடத்துக்கு கூப்பிட்டு போகிறேன், அந்த இடம் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஏய் வாங்கடா, அங்கேயே நின்றுட்டுருக்கீங்க. உங்களுக்கு வெண்டைக்கான ரொம்ப பிடிக்கும்ல, அது எப்படி பயிரிடறாங்கன்னு பார்ப்போம். வாங்க, இங்கே வந்து பாருங்கடா, அப்போ தான் உங்களுக்கு சாப்பாடோட அருமை புரியும். டேய் வாங்கடா, டேய் இதெல்லாம் நம்ம இடம்தான், வாங்க. உங்கள் தாத்தா வெயில போய் நிற்க சொல்லி இருக்கிறாங்க, அபாகஸ் கிளாஸே போயிருப்போம். எங்கடா போறீங்க? வரார் போலமே. இனி விளையாட கூப்பிட்டீங்க, வரவே மாட்டேன். பரவாயில்ல. தாத்தா ஒரு கதை சொல்லட்டுமா? படத்தில் போர்க்காட்சியெல்லாம் பார்த்துருக்கீங்களே, பாகுபலி தானே? பாகுபலி படம் மாதிரி இந்தியாவை படையெடுத்தவங்கெல்லாம் இந்தியாவின் உணவு தானிய கடன்களை தான் கைப்பற்றினாங்க. நம்மக்கிட்ட உணவும் இல்லாமல், உணவு விளைவிக்க தானியமும் இல்லாமல் ரொம்ப அவங்கக்கிட்ட அடிமைப்பட்டு கிடந்தோம். அந்த மாதிரி தான் நம்ம பாரம்பரிய விவசாயத்தை அழிச்சிட்டு செயற்கை விதையை கொண்டு வந்து விவசாயம் பண்ண சொல்கிறாங்க. இதனால் நம்ம விவசாயம் அழிஞ்சிக்கிட்டு இருக்கு. இதை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டாமா? அடிக்கே தாத்தா, ஜன்தோத்தி ஆத்ராடி கேத்தின் இதான் இதான் ஏ ஏ தாத்தா தொடித்தடைஞ்ச.
போதும் தாத்தா. சாப்பிட்றோம்ல சாப்பிட்றோம்ல, அது எப்படி விளையுதுன்னு தெரிஞ்சுக்க வேண்டாமா? ம் ஏ சே டேய், அந்த கை நீட்டுறா. நிலத்தை உழுதுக்கப்புறம் இப்படி தான் விதைய ஓடு. அழகா இருக்குல்ல ஏத்தாத்தை, இது முன்னாடி தொடிச்சற வணக்கம் மேடம். உட்காருங்க. என் பேர் தென்னரசு மேடம். ஏகேஎஸ் யூகேஎஸ் ஸ்கூல்லலாம் கிளாஸ் எடுத்துக்கிட்டு இருக்கோம். வாரத்துக்கு ரெண்டு நாளோ இல்லை மாதத்துக்கு ரெண்டு நாளோ எங்களுக்கு கிளாஸ் கொடுத்தா போதும் மேடம். சேவியர் இன்டர்நேஷ்னல் ஸ்கூலில் கூட வாரத்துக்கு ரெண்டு தடவை கிளாஸ் எடுக்கிறேன். இது சம்மந்தமாக காசு எதுவும் வாங்குறதில்ல. ஓகே, எங்களை பற்றி தெரிஞ்சுக்கணும்னா ஏகேஎஸ் ஸ்கூலில் கூட கேட்டு பாருங்கள். எல்லா ஏஜ் குரூப்புக்கும் இதுக்கு கிளாஸ் எடுக்கிறோம். இங்கே இட வசதி இல்லைன்னா என் இடத்துல வச்சு சொல்லித்தர நாங்கள் தயாராக இருக்கிறோம். சார் ப்ளீஸ், நீங்கள் எதை பற்றி பேச வரீங்க? விவசாயம். அதுக்கு தான் அக்ரிகல்ச்சர் காலேஜஸ் நிறையா இருக்கே.
இதெல்லாம் அப்படி ஸ்கூலில் ஸ்கூலில் யோகா சொல்லித்தரும் போது விவசாயத்தையும் சொல்லித்தரக்கூடாது. யோகா முக்கியம்னா அதை விட விவசாயம் முக்கியம் இல்லையா மேடம்?